ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் ஸ்பேஸ் சேனல். நம்ம இந்த சேனலில் மாஃபியா த்ரீ கேமை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் வந்து சீரீஸாக ஃபுல் மாஃபியா டூ கேமை பற்றி பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஜோய்ஸ் அட்வென்ச்சர் அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம மாஃபியா த்ரீ கேமை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேமோட பிரைட்னஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். மாஃபியா டூ கேம் பிளே பார்க்குறதுக்கு கீழே லிங்க் இருக்குது, அது மூலமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எல்லா வீடியோஸும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ வந்து ஈஸி மோட்டில் வேணால் மீடியம்லேயே போகலாம். நம்ம ஈஸியில் போயிட்டு ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால் நம்ம மீடியம் மோட்லேயே விளையாடலாம். மாஃபியா த்ரீ வந்து எப்படின்னா 1968 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு கேம் பிளே. ஏன்னா மாஃபியா டூ வந்து பார்த்திங்கன்னா 1945 to 55, 54 அந்த ரேஞ்சில் இருந்த ஒரு கேம் பிளே. அது வந்து அமெரிக்காவில், அதுவும் எம்பையர் ஸ்டேட் பேயில் வந்து நடக்கும் மாஃபியா டூ. இது வந்து டோட்டலாக அவுட் சவுத் சைடில், இந்த அமெரிக்காவோட சவுத் சைடில் என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. ஸோ இதில் போட்டாங்க அமெரிக்காவில், சவுத் அமெரிக்காவில் 1968 வந்து இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய பிளேசஸ் அதெல்லாம் வந்து ரேசிசம் இருக்கும். ஏன்னா வந்து ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள்னு சொல்லி அந்த காலத்தில் நிறையா இருக்கும். இது வந்து மிஸ்டர் லிங்கன் கிளேன்ற ஒருத்தரோட ஸ்டோரி லைனை வந்து மெயினாக எடுத்து அதுலேருந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ஸோ நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இந்த கேம்லேயும். இது வந்து நிறையா அடாப்டேஷன் இருக்கும். இது எப்படின்னா ஒரு கேமாக இல்லாமல் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். கேம் மொத்த கேமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பேஸ்மெண்ட் தான் இருக்கும். இதோ பார்த்தீங்கன்னா நியூ போடாக்ஸ்ன்ற இடத்துல தான் வந்து இந்த கேம் நடக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க. லிங்கன் கிளேன்ற ஒருத்தரும் இன்னொரு சிஐஏ ஒரு சேர்ந்தவரும் சேர்ந்து தான் என்ன நடந்துச்சுன்றதை வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நியூ போடாக்ஸ்னால் என்னன்றதை காட்டுறாங்க. இது ஒரு மாடர்ன் சிட்டி, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பயங்கரமாக நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மிஸ்டர் ஃபாதர் ஜேம்ஸ்ன்ற ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ லிங்கன் கே வந்து எல்லாரையும் பயங்கரமாக கொலை பண்ணியிருக்காரு. அதான் டாக்குமெண்ட்ன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல நிறைய பயங்கரம்லாம் நடந்திருக்கு. இந்த கேமோட மெயினான வில்லன் பார்த்திங்கன்னா சால் மால்கானோன்ற ஒரு மாஃபியா கேங்கோட, இந்த ஊரோட ஒரு கேங்கோட ஹெட்டு தான். இதில் வந்து ஆக்சுவலாக லிங்கன் கிளேன்றவர் தான் வந்து மெயினானவர். லிங்கன் கிளேக்கு வந்து ஒரு சிஐ ஏஜென்ட்டு, அதாவது டான்கோவன்ற ஒரு சிஐ ஏஜென்ட் ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு ஃபாரர், அதாவது ஒரு சர்ச் ஃபாதர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் ஜேம்ஸ். அவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இவர் தான் நம்ம ஹீரோ. செம்மையாக இருக்குது, என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது. இவர் தான் நம்ம ஹீரோ, லிங்கன் கிளே. ஸோ மாஃபியா த்ரீ ஸ்டார்ட் ஆனது என்னன்னு பார்க்குறாங்க. மாஃபியா த்ரீ வந்து அப்படின்னா நியூ போடாக்ஸில் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஊரில் நிறையா ஃபைட் நடக்கும்போது அது வந்து சிஐஏவோ எஃபிஐயோ அந்த ஊரில் வந்து இன்டர்ஃபேர் பண்ணி வந்து அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி இவங்க இந்த கேமை ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் கேமுமே வந்து எப்படின்னா இருக்குன்னா டாக்குமெண்ட்ரி போல தான் இருக்குது. நம்ம ஒரு மிஷின் முடிக்கும்போது அதுக்கான ரிலேட்டடு என்ன ஃபைல்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாதர், அதாவது இவரோட என்ன ஜேம்ஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட லைஃப்பை பற்றி சொல்கிறாரு. அந்த காலத்தில் இருந்தது இவர் தான் வந்து டான்கோவன். 1966 வந்து லிங்கன் கிளேவை வந்து ஒரு பிளாக் காப்ஸ் ஆப்ரேஷனில் பார்த்ததா சொல்கிறாரு. ஆல்ரெடி இவரும் ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிஐயில் வந்துட்டார். ஸோ நம்ம ஹீரோ, அதாவது லிங்கன் கிளே வந்து மிலிட்ரியில் இருந்துட்டு வெளியே வந்துட்டார். இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் ஒரு பிளாக் பீப்புள். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆளும் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர மாதிரி, நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் ஐ மீன் செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஹீரோ வீடோஸ் கலெக்டர் வந்து அவங்களே பிடிச்சி வாலண்டியராக போட்டுருவாங்க. இதில் வந்து இவரே தானாக முன் வந்து ஆர்மியில் சேர்ந்துருக்காரு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள், அதாவது கலர்டு பீப்புள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து இவங்களை யாரும் அந்தளவுக்கு மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரு இடத்த தேடி, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இடம், அவங்களுக்குன்னு ஒரு தனி கம்யூனிட்டி அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்பவே போராடினாங்க. ஸோ அதில் வந்து எப்படின்னா லிங்கன் கிளே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். பட் அவரோட ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்றதை பேஸ் பண்ணி தான் இது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆர்மியிலையும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபாதர் ஜேம்ஸ், அவருமே வந்து ஆல்ரெடி ஆர்மியில் இருந்தவர். நம்ம ஹீரோவோட அப்பா பேர் வந்து சாமி. சாமி வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் அப்பா கிடையாது. அவர் வந்து லிங்கன் கிளே, அதாவது நம்ம ஹீரோ வந்து தத்தெடுத்து வளர்த்தவர் தான். இப்போ காமிச்சவர் தான் வந்து சால் மார்க்கனோ. அவர் தான் வந்து மாஃபியாவோட ஹெட்டு. இந்த ஊரில் இருந்த மாஃபியாவோட ஹெட்டு நம்மளோட மெயின் வில்லனும் கூட. ஸோ நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்றதை காட்டுறாங்க. இது வந்து 1968 என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க.
இது வந்து ஊருக்கு வெளியில் ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஏதாவது தண்ணிக்குள்ளே என்னமோ மிதக்குது, தண்ணிக்குள்ளே நிறையா முதலெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேம் பிளே பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டோட பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. நம்ம ஹீரோ எடுத்தோடனே மன்னனை ஊற்றி என்னத்தையோ கொளுத்திட்டு இருக்காரு. இது யாருன்னு தெரில. இவர் பேர் வந்து ஜார்ஜி, அவரு தான் நம்ம ஹீரோ லிங்கன். இவங்க ரெண்டு பேரும் வந்து போலீஸ்காரவங்க ட்ரெஸ்ஸில் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு இடத்தையே கொளுத்திட்டு அங்கேருந்த போலீஸ்காரங்க என்ன ஆச்சாங்கன்னு தெரியல, அவங்கக்கிட்ட இருந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளை இப்போ போயிட்டு வந்து வண்டியோட கீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம போயிட்டு வண்டியோட கீஸ் எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஹீரோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க வெளியே போனோடனே இந்த இடம் வந்து எரிஞ்சு சாம்பலாக்க போகிறாங்க. நம்ம போயிட்டு சாவி எங்கே இருக்குன்னு தேடணும். இந்த பக்கம் இருக்கா இல்லை, சாவி வந்து உள்ளே இருக்கிறது தான் காட்டுது. நம்ம ஆக்சுவலாக உள்ளே போகலாம். இவர் வந்து ஜார்ஜி, இவர் வந்து சால் மால்கானோ, அதாவது நம்ம வில்லனோட பையன். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த ஆள் ஆல்ரெடி அடித்து போட்டு இவங்ககிட்ட இருந்தால் யூனிஃபார்ம் ரெண்டு பேரும் திருடியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன இன்டென்ஷன் தெரியல. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். சாவி எங்கடா இருக்குது? சாவி இங்கே கீழே போட்டு வச்சுருக்கானுங்க போல். ஓ இங்கே தான் இருக்குது சாவி, நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ இன்னும் எடுக்க முடியல. ஆ ஓகே, சாவி எடுத்தாச்சு. இந்த ஆள் வேறு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எரிச்சா இவனு எரிஞ்சால் செத்து போயிடுவானே, அதுக்கு பதில் நம்மளே இவனை போட்டு தள்ளிடலாம். டமால் அவ்வளோதான் போட்டாச்சு. ஓகே இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிதான். நம்மளுக்கு சாவியை கிடச்சிச்சு. இவன் செத்துட்டானா இல்லையான்னு தெரில, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஓகே நவரலை. மிஸ்டர் ஜார்ஜி ரெடியாக இருக்காரு, நம்மளும் ரெடியாக இருக்கும். என்னென்ன தெரியல, திடீர்னு எடுத்தவொடனே நம்மளை மிஷினில் இறக்கி விட்டாங்க. ஸோ இது நல்லா இருக்குது. கரெக்டாக நம்ம இடிக்கும் போது வந்து அந்த கட்டையில் வந்து தடுக்கிறாரு, நின்ன இடத்துலேருந்தே ஓடாமல் அது இடிக்கிற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய விஷயம் வந்து இந்த கேமில் வந்து டூவை விட ரொம்ப ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. மாஃபியா டூவுக்கு கம்பேர் பண்ணும்போது மாஃபியா த்ரீ வந்து நிறைய விஷயத்தில் இம்ப்ரவைஸ் ஆகிருக்கு. ஓகே நம்ம வந்தாச்சு வெளியில், என்ன இடம்னு தான் தெரியல. பட் ஆனால் நம்ம இந்த காரை இப்போ எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க, அதனால் இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்கோட வண்டி, அதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கோட வண்டி அமெரிக்கா வந்து. இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா காயின்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரின்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களோட காசெல்லாம் வந்து வேஸ்டான காசு, அதுமாதிரி கவுண்டர்ஃபிட் காசு, அதாவது போலியான காசெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதெல்லாம் எரிப்பாங்க. அது எடுத்துகிட்டு போகிற வண்டி தான் இது. இந்த வண்டியில் வந்து ஜார்ஜியும் நம்ம ஹீரோ லிங்கன் கிளேவும் ஏறிட்டாங்க. ஏன்னா இப்போ இது என்னென்னா இது ஒரு ஹெய்ஸ்ட் நடக்கும், அதாவது ஒரு திருட்ட போகும்போது இடத்துல என்ன நடந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மொத்த கேம் பிளேவே இருக்கும். லிங்கன் கிளேன்ற அவரோட வாழ்க்கையே அந்த ஒரு திருட்டுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது தான் மாஃபியா த்ரீயே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே போகிற மிஷினு. இந்த மிஷினால தான் அவங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனால் இது தெரியாமல் இப்போ நம்ம ஹீரோ நம்ம போயிட்டுருக்காரு. நம்ம கேம் பிளேவே பார்த்திங்கன்னா அது செம்மையாக இருக்குது. ஓப்பன் வேர்ல்டு வந்து ரொம்ப சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறைய ஏரியா நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். வெறும் டைரெக்டாக மெயின் ஸ்டோரி லைனை மட்டும் பார்த்து மெயினாக லைனை மட்டும் மூவ் பண்ணாமல் நம்ம அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையவே பண்ண முடியும். சைட் மிஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக கேம் பிளே இருக்குது, சின்ன சின்ன மிஷன்ஸ் இருக்குது. நம்ம ரோட்டில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில நார்மலான மிஷன்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி இருக்கிறது நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி செகண்ட் பார்ட்டுக்கு தேர்ட் பார்ட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. லைக் ஓரமாக போடா இடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படியே இருக்கேன். ஆக்சுவலாக இந்த கேம் பிளே பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு கேமோட ரிசம்பிளன்ஸ் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அசஸின் க்ரீட் தேர்ட் பார்ட்டோட ரிசம்பிளன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், ஃபைட்டிங்காக இருக்கட்டும், ஐ மீன் ஒரு சில எப்படி சொல்கிறது ஸ்டேஜஸ்லாம் எப்படி இருக்குது, மிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதும் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ரொம்பவே அசஸின் க்ரீட் கூட ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா நான் அந்த கேமும் விளையாடிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அதில் வந்து லாக் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆளுங்களை சண்டை போடுறதா இருக்கட்டும், மிஷன் மூவ் ஆகிற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். அதே போல் தான் இதுலேயும் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இயர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸில் வந்த கேமு. அதனால் ஒருவேளை இவங்க அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்த நிறைய கேம்ஸ், அதாவது இதுவாக இருக்கட்டும், அசஸின் க்ரீடாக இருக்கட்டும், வாட்ச் டாக்ஸ் ஒன்று, இந்த மாதிரி இருக்கிற நிறைய கேம்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரே ஒரு மாதிரியான பேட்டர்ன் தான். அதாவது ஒரு மெயின் வில்லன் இருப்பாங்க, அது கீழே ரெண்டு மூணு சின்ன வில்லன்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சின்ன மிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சின்ன வில்லனை அடிக்கணும், அப்புறம் அவர் மூலமாக மெயின் வில்லனை போகணும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அந்த டைமில் ரிலீஸ் அடாப்பாவி குறுக்கெல்லாம் தான் அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு கேம்ன்றதுனால இதுவும் அதே போல் செட்டப்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக பேங்க்குக்கு மூவ் பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த கேம் வந்து ஆனால் நிறைய விஷயத்தில் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆஹா, இடிச்சிட்டோம். ஓகே, கீழே வந்து நம்மளோட மார்க்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு லைஃப் பார் இருக்குது. அதாவது நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ரெண்டு பார் இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு லைஃப் பார் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து நோ விட்னஸஸ்ன்னு இருக்குது. அதாவது நம்ம என்னது ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் உடனே இதில் நார்மலாக இருக்க என்பிசி, அதாவது நான் பிளேயபிள் கேரக்டர் வந்து கம்ப்யூட்டர் கேரக்டர் என்ன பண்ணோன்னா ஓடி போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடும். நம்ம ஏதாவது தப்பாக பண்ணோன்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளே ஒன்று நம்ம அங்கே வந்து எஸ்கேப் ஆகணும், இல்லை கால் பண்ணாமல் அவங்களேருந்து தடுக்கணும். ஓகே, நம்ம ஹீரோ வந்து ஃபெடரல் ரிசர்வ்குள்ளே வந்துட்டார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேக்கான ஐடியா கொடுத்து இங்கேருந்து உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கிளியர் ஆகிடுச்சு, இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ நம்ம ஒரு காரை திருடினா கூட வந்து போலீஸில் போட்டு கொடுத்துருவாங்க. போலீஸ் தான் எக்ஸாக்டாக பார்க்கணும்னு இல்லை, நார்மலான பீப்புள் பார்த்தா கூட அவங்க நம்மளை வந்து பார்த்துருவாங்க. போலீஸ் வந்து அதுக்கப்புறம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம கரெக்டாக போகலாம், பார்க் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து பேக் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு வந்து மெயினான இடத்துல எங்கே கேஷ் இருக்கோ அந்த கேஷை தான் நம்ம வந்து திருடணும். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஃபெடரல் ரிசர்வில் இருக்கோம், அதனால் வந்து நார்மலான பர்சன் மாதிரி அப்படியே அமைதியாக நடக்கணும். இல்லைன்னா வந்து நம்மளை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஃபேக்குன்ட்டு. ஓகே, ஐடியை காட்ட சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜார்ஜ் அவரோட ஐடியை காமிச்சிட்டாரு. ஒரு ஆள் ஐடி காமிச்சா போதும். ஏன்னா எப்போவுமே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ரெண்டு பேராக இருப்பாங்க. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், ஒரு நியூவான பர்சன், இல்லைன்னா ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்க, நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. நம்ம எதுவும் தப்பாக செஞ்சிடக்கூடாது. ஏதாவது பண்ணனா நம்மளை உடனே போட்டு தள்ளிடுவாங்க. ஓகே, நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஜார்ஜியை வந்து அந்த போலீஸ்கார் ஃபாலோ பண்ணி வர சொல்லி சொல்லிட்டாரு. நம்மளை மட்டும் என்னன்னு தெரில, இந்த கேம்லேயும் நம்மளே தான் எல்லா வேலையும் வாங்குற மாதிரி இந்த பேகை தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகே, இங்கே நிறைய வந்து கேஷ் இருக்குது. இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கேஷ் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா எரிக்க தான் போகிறாங்க. பட் இது வந்து என்னென்னா வேஸ்ட் ஆனது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவுண்டர்ஃபிட் நோட்டு, அதாவது பொய்யான நோட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிற வந்து ஒரு ருட்டீனில் இவங்க அதை எரிப்பாங்க. அந்த நோட்டு தான் இது. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஹீரோ வர சொல்லிட்டாங்க. அவரும் உள்ளே போய்கிட்டு இருக்காரு. இது ஃபுல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு, பயங்கரமாக இருக்குது. 2-க்கும் 3-க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரவைசேஷன் இருக்குது. ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் ஆட் இருக்குது, ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம கன்னு கண்ணு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துடணும். இங்கே நம்ம ஜார்ஜி கொடுத்துட்டாரு. இவர் வந்து ஒரு பிளாக் பர்சன், அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளாக் பர்சன்றதுனால இவரை தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்குறாரு இந்த போலீஸ்காரரு. இதை எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியது தான். மேப்பில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்காங்க. நம்ம 2-க்கும் 3-க்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்மளோட 2-ல வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும், இது வாட்டர் மார்க் மாதிரி இருக்குது. ஐ மீன் எனிமீஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங்கோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சரையும் அதில் காட்டுறாங்க. நம்ம 2-ல வந்து பில்டிங்கோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு காட்ட மாட்டாங்க, வெறும் ஒரே பிளாங்காக க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதே போல் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது, அதாவது நம்ம ஹெல்த்து. இது கேமில் எப்படின்னா நம்ம வந்து ஹெல்த் போர்ஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் ரீசார்ஜ் வந்து பாதி தான் நம்மளோட ஹெல்த் ரீசார்ஜ் ஆகும், மீதியை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு நம்ம ஹெல்த்தை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாம்ஸு, இவர் கலெக்ட் பண்ணுற மணிஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஒயர் டேப் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும்போது பார்க்கலாம். இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க். இதுக்குள்ளே வந்து கோல்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்கள், பயங்கரமாக கோல்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்து வியக்கிறாரு. ஹீரோவும் இல்லை, அவரோட ஃப்ரெண்டு ஜார்ஜி. நம்ம ஹீரோ ரொம்பவே சைலண்ட்டாக வந்துட்டுருக்காரு. அவரோட பார்ட் இப்போ அவர் செஞ்சாகணும், அதனால இப்போ ரொம்ப சைலண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அவங்க உள்ளாருக்க வந்துட்டாங்க. இது வந்து ஒரு ஃபெடரல் இடம்ன்றதுனால ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்பவே இருக்கும். ஒரு ரூமுக்குள்ளேருந்து இன்னொரு ரூமுக்குள்ளே போகிறதுன்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன தான் அவங்க ஒரு ஆஃபீஸராக இருந்தாலுமே அவங்களால ஃப்ரீயாலாம் மூவ் ஆக முடியாது, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்ஸ் மட்டும்தான் மூவ் ஆக முடியும். ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வச்சாச்சு. ஜார்ஜி வந்து அங்கேருந்து ஒரு கட்டை எடுத்து நெருப்பில் போடுறாரு. ஏன்னா இது வந்து எல்லாமே ஃபேக்கான மணின்றதுனால அவங்க இதை எங்கே எரிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, டேக் அவுட் த பர்னர் கார்டை, எரிக்கிற கார்டை வந்து நம்ம வந்து அடிக்கணும். ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து ரெடியாக கொடுக்குறாங்க. இவரை வந்து சைலன்ஸ் பண்ணோம், இல்லைன்னா நாக் அவுட் பண்ணோம். இவரை தொடர்ந்து தான் நம்ம இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ரெடியாக முடியும். இவர் நம்ம ஜார்ஜிக்கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம பின்னாடி வந்தது கூட தெரியாத வந்து நம்மளை வந்து திசத்தை போயிட்டார். போர்டு வச்சு அடி அடி நடிக்கிறாரு. ஓகே, அவனை நாக் அவுட் பண்ண சொன்னதுக்கு நெருப்புலேயே மூஞ்ச கட்டி அடி அடி நடிச்சிட்டாரு. ஆனால் இந்த சத்தம் யாருக்குமே கேட்கல, என்னன்னு தெரில.
ஓகே ஒரு செகண்ட் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. ஓகே இங்கேருந்து எல்லா போலீஸும் போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த இடத்துலேருந்து கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மேப்பில் பாருங்கள், அங்கே ஒரு ரெட் கலர் மார்க்கர் தெரியுது. பட் அவரு கூட இங்கே என்ன நடக்குதுன்றதை கேட்கல. என்ன சொல்கிறாங்க, க்ராச். ஓகே நம்ம கீழே குஞ்சா வந்து சைலண்ட்டாக டிடெக்ட் பண்ண முடியாமல் போகலாம். ஃபுட் ஸ்டெப் கேட்காது, யாரும் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவரையும் நம்ம இப்போ நாக், ஓகே நம்மளை வந்து கவர் எடுக்கிறதுக்கு சொல்லித்தராங்க. ஓகே கவர் எடுத்துக்க வேண்டியது தான். இவரை இப்போ நாக் அவுட் பண்ண வேண்டியது தான். அதில்தான் போடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கோல்டு அடிக்கி வச்சுருக்காங்க அழகாக அந்த இடத்துல. இந்த போலீஸ்காரையும் இப்போ நம்ம வந்து நாக் அவுட் பண்ணணும். ஒரே குத்து தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தூக்குந்துரிக்கு வந்து இந்த விஷயமே வந்து நாக் அவுட் பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட் வந்து செம்மையாக சேஞ்சஸாக இருக்குது. ஏன்னா ஹெட்ஃபோன்ஸில் போட்டு நீங்கள் விளையாடுனீங்கன்னா, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டு, அவங்க ஷூட் பண்ணும்போது அந்த நாக் அவுட் பண்ணிச்சு இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே அந்த பூம் ஹெட்செட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஓகே ஜார்ஜிக்கு வந்து ஆல்ரெடி இதோட காம்பினேஷன் தெரியுது, அதனால் அந்த காம்பினேஷனை போட்டு அவர் இந்த கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஏய் கதவை ஓப்பன் பண்ணிட்டாரு, மெயின் வால்ட்டோட கதவே ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்து காஜில்லா கதவை திறப்பான்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸு, அதனால் இவர் கிண்டல் பண்ணி பேசிக்கிறாரு. ஒரு வழியாக இவங்களோட ரெண்டு பேரும் சேர்ந்து மெயின் வால்ட்டையே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே மெயின் வால்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. பயங்கரமாக இதில் இருக்கிறதெல்லாம், அதாவது மெயின் வால்ட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரிஜினல் கேஷு. வெளியில் இருக்கிறதெல்லாம் தான் வந்து கவுண்டர் ஃபிட் நோட்ஸ், அதெல்லாம் தான் அவங்க எரிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கேஷுன்றதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி கவுண்டர் ஃபிட் நோட்டை எரிக்கிறதுக்காக உள்ளே வந்து ஒரிஜினல் கேஷை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து, ஐயோ என்னாச்சு, என்ன பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க, அலாரம் அடிச்சிருச்சு. அலாரத்தை ட்ரிகர் பண்ணிட்டாரு, ஏன்னா இந்த இடத்துல ஒரு டோர் இருந்துச்சு. அந்த டோரை ஜார்ஜி ஓப்பன் பண்ணும்போது அலாரம் அடிச்சிருச்சு. ஓகே நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காட்ஸை வந்து வந்து அங்கேயே தடுத்து நிறுத்த சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஜார்ஜி வந்து இங்கே ஒரு ட்ரில் போடணும், ஏன்னா இவங்க வந்து இந்த ஃப்ளோருக்கு கீழே வந்து ஒரு ட்ரில் போட்டு தப்பிச்சு போகிறது தான் பிளானு. ஓகே நம்ம ஜார்ஜியை டிஃபெண்ட் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. யோ நவுரியா, நான் ஒளிகிற இடத்துல ஏன் நிற்கிறேன், அங்கே ஒரு கன் இருக்குது, அது நம்ம எடுத்துக்கலாம். ஆஹா நிறைய போலீஸ்காரங்க வருவாங்களோ. நம்மளுக்கு வந்து ஷார்ட் கன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. பட் இது வந்து இத்தக தான் வேலை செய்யும், இவ்வளோ எட்டக்கி இவனுங்களை நம்ம எப்படி ஷூட் பண்ணுறது, சரி வராது. எங்கே இருக்கானேனே தெரியலையே. இங்கே ஒரு ஹேண்ட் கன் இருக்குது, அது எடுத்துக்கலாம். ஓகே நம்ம வந்து கன்ஸை வந்து மிடில் மவுஸில் மிடில் ரோல் ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸில் 1 and 2 கொடுத்து கூட நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேமில் வந்து லிங்கன் கிளே அவரால் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு கையாலையுமே ஷூட் பண்ண முடியும். நம்ம எந்த டைரெக்ஷனில் இருக்கமோ அந்த டைரெக்ஷனை பொறுத்து அவர் லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ எந்த ஹேண்டில் வேணால் சேஞ்ச் பண்ணிப்பார். அவருக்கு வந்து ரெண்டு சைடுமே ஈஸியாக இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து லெஃப்டில் எனக்கு என்னமோ வராது, நானும் ஒரு ரைட் ஹேண்டர் அப்படின்றதுனால என்னை வந்து லெஃப்ட்டில் பார்க்கும்போது என்னால் கண்ட்ரோலர் செஞ்சது வந்து ஒழுங்காக தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கன்று செம்மையாக இருக்கும், இந்த கன்று நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நான் எப்போவுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த சைடு ஒரு போலீஸ்கார் வந்துட்டான். ஓகே இவனையும் ஷூட் பண்ணியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஷூட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அந்த கன்னு புல்லட்ஸோட சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுமாரி அவங்க கீழே விழுந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைரெக்டாக யாருமே வந்து இறக்க மாட்டாங்க, ஒரு அடிபட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க. நம்ம வேணுன்னா அவங்களை இன்ஸ்டண்ட்டாக கிட்ட போய் மறுபடியும் ஷூட் பண்ணி கூட அவங்கள சாகடிச்சிடலாம். அது வரைக்கும் அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. என்னடா இது எல்லா பக்கமும் அணை கட்டி வச்சுருக்கீங்க, எந்த பக்கமும் வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை. இங்கே ஒருத்தன் வர தனியாக கத்தின்னு கிடக்கிறான். ஓகே இந்த கதவை திறக்கணுமா, நவுரு ரெடி இவ்வளோ நேரம் தான் இதை வச்சு நீ சண்டை போட்டே இருப்ப, நானே திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஆஹா ஓகே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அப்படியே வந்து அசஸ்டன்ட் கிரீடில் வர பார்ட் மாதிரியே இருக்குது, ஏன்னா அதுலேயும் அது மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் ரொம்ப கம்மியாக எங்கே வருதோ அங்கே கிளிக் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம இப்போ கிளிக் பண்ணனால நம்ம வந்து அடுத்து வந்து ஈ கொடுக்க சொல்லி ஓப்பன் ஆகும். ஓகே இந்த இடத்துல தான் கம்மியாக இருக்குது, அங்கேயும் நம்ம கிளிக் பண்ணிடலாம். என்ன இது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே இந்த இடத்துல அது வந்து ஸ்டெடியாக நிற்கவே மாட்டேங்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இது வந்து ஸ்டெடியாக நிற்க மாட்டேங்குது. ஓகே கொடுத்தாச்சு, இப்போ வந்து ஈ கொடுக்க வேண்டியது தான் இந்த க்ரீன் கலரில் வந்தோடனே. ஸோ ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோரை பிக் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. அதுமாரி செகண்ட் பார்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி காரோட டோரெல்லாம் பிக் பண்ணவே முடியாது, டைரெக்டாக இவர் வந்து ஜன்னலை உடச்சி எடுத்துருவார். இந்த மாதிரி இருக்கிற மெடிக்கல் பாக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லேருந்து இவருக்கு வந்து ஒரு சிரஞ்சை எடுத்துப்பார். அதுதான் வந்து நம்மளுக்கு லைஃப் குறைக்கும் போது நம்ம அந்த சிரஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இங்கேருந்து நம்ம இந்த கன்னில் அந்த புல்லட்டும் எடுத்தாச்சு.
நிறையா கன்ஸ் இருக்குது இந்த கேமில். ஃபஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட் மாதிரி இல்லாத அளவுக்கு தேர்ட் பார்ட்டில் நிறைய கன்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கார்ஸ் எல்லாமே நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்னடா இது, மறுபடியும் போலீஸ் யாராக வராங்களா? அவங்க வாய்ஸ் கேட்குது. ஓகே, நம்மளை வந்து இங்கேயே உள்ளே வச்சு ஸ்மோக் போடுறாங்க. இவங்க யாரும் வர முடியாதுன்னு வர்றதெல்லாம் நம்ம போலீஸ் உள்ளே வர்றது, எத்தனை பேர் வராங்க என்ன எதுன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக நம்மளை வந்து ஸ்மோக் போட்டு கவர் பண்ணுறாங்க. ஓகே, சாமின்றவர் வந்து நம்ம லிங்கன் கிளேவோட அப்பா. ஓகே, இதுக்கு வந்து சாமின்றவரும் இந்த பிராங்கை ராபரி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. அதுதான் இவர் வந்து சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு சிஐ ஏஜென்ட் தான், இவர் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணவர். அவர் டாக்குமெண்ட்ரியில் வந்து சொல்லிட்டுருக்காரு. சால் மார்க்கனோன்ற ஒரு ஆளுக்காக தான் சாமி ராபின்சன், அவர் லிங்கன் கிளே ஜார்ஜ் இந்த மாதிரி ஒரு கேங்கா சேர்ந்து தான் வந்து அவங்க வந்து இந்த பேங்க் திருட வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து மாப்ல, அதாவது மாஃபியா இல்லை பிளாக் மாஃபியா அவங்க. ஓகே, இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீதி என்ன நடந்துச்சுன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.